லீடியோ நேர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி எதை கொடுத்து பார்க்க போகிறோம்னா, சில சகோதரர்கள் எனக்கு இன்ஸ்டாகிராமில் இந்த விஷயத்தை வந்து தெரிவிச்சிருந்தாங்க. கடந்த டிசம்பர் மாதம் கர்நாடகாவில் பெண்கள் அரசு பள்ளிக்கூடத்தில் சில முஸ்லீம் மாணவிகள் கிளாஸ் ரூம்லேருந்து வெளியே உட்காந்து படிக்கட்டில் உட்காந்து படிக்கிற மாதிரியான புகைப்படங்கள் சமூக வலைத்தளங்களில் வைரலாச்சு. ஸோ எதன் காரணமாக இப்படி பண்ணுறாங்கன்னு அப்படின்னு கேட்கும்போது, முஸ்லீம் பெண்கள் தன்னுடைய ஹிஜாப் அணிந்த நிலையில் வந்து கிளாஸ் ரூமுக்கு வரனால அது ஒரு மத பாகுபாடு ஏற்படுத்துது. இங்கே ஸ்கூலில் எல்லாருமே வந்து மத அடையாளங்களை விட்டுட்டு தான் வரணும், அது ஒரு முன்னெடுப்பாக வச்சுருந்தாங்க. ஸோ சமீபத்தில் அந்த ஹிஜாபுக்கு எதிரான குரல்கள் வந்து ரொம்ப அதிகமாகிருச்சு. முஸ்லீம் பெண்கள் ஹிஜாப் அணிந்த நிலையில் பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மற்ற பள்ளிகள்லையும் கர்நாடகாவில் இது மாதிரியான செயல்களை வந்து தொடங்கும் போது, முஸ்லீம் பெண்கள் வந்துட்டு அதுக்கு எதிர்ப்பாக, நாங்கள் ஹிஜாப் எங்கள் உரிமை, நாங்கள் வந்து ஸ்கூல் யூனிஃபார்மே மறைச்சிட்டு இப்போ ஃபுல்லாக புர்கா போட்டுட்டுலாம் வரல, நாங்கள் ஸ்கூல் யூனிஃபார்மை போட்டுட்டு மேலே அதே ஸ்கூல் யூனிஃபார்மோட கலரில் ஹிஜாப் அணிஞ்சிருக்கோம், ஏன்னா இது பெண்கள் பள்ளிக்கூடமாக இருந்தாலும் இங்கே வந்துட்டு ஆண்கள் ஆசிரியர்கள் வராங்க, எங்கள் மார்க்கம் வந்து இது ஒரு சட்டமாக ஏற்றிருக்கனால நாங்கள் அதை போட்டுட்டு வரேன்னு சொல்லும் போது, இதற்கு எதிர்ப்பாக வேறு ஒரு கல்லூரியில் வந்துட்டு ஆர்எஸ்எஸ் அமைப்பை சேர்ந்த மாணவர்கள் வந்துட்டு, நீங்கள் புர்கா போட்டு வரீங்களா, அப்போ நாங்கள் காவி துண்டை போட்டுட்டு வருவோண்டா அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லீம் பெண்களோட புர்காவை அவுக்கிறதுல அவ்வளோ குறி. ஸோ வந்துட்டு ஹிஜாபை போட்டுட்டு அவங்க வந்தாங்கன்னா நாங்கள் காவி துண்டை போட்டுட்டு தான் வந்து கல்லூரிகளுக்கு வருவோம் அப்படின்னு அவங்க போராட்டங்களை மேற்கொண்டிருக்காங்க. ஸோ அதற்கு அந்த கர்நாடகாவோட அரசியல்வாதிகள்லாம் வந்துட்டு, காவி துண்டும் போட வேணாம் ஹிஜாபும் போட வேணாம், மதத்தெல்லாம் தூக்கி வீட்டில் வச்சுட்டு நீங்கள் ஒரு மனிதனாக வந்து வாங்க பள்ளிக்கூடங்களுக்கு அப்படின்னு ரொம்ப அறிவுபூர்வமாக பேசுகிறதா நினச்சி பேசியிருக்காங்க. முதல்ல இந்த பள்ளிக்கூடங்கள்லாம் மத அடையாளங்கள் இல்லாமல் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். இந்து சகோதரர்கள் என்ன தான் இருந்தாலும் அவங்க நெற்றிக்கு வந்துட்டு குங்குமம் வச்சுட்டு வருவாங்க, இன்னும் பஞ்சாபி சிங்கு மாதிரி இருக்காங்கன்னா அவங்க டர்பன் கட்டிட்டு வரதான் செய்வாங்க, இன்னும் பிராமணர்கள்னால் பூநூல் போட்டுட்டு பள்ளிக்கூடமாக இருந்தாலும் வருவாங்க. ஆனால் அந்த முஸ்லீம் பெண்களுடைய புர்காவில் மட்டும் இவங்களுக்கு ஏன் இவங்களுக்கு நெருடலாக இருக்கும், அதன் காரணமாக தான் இந்த சங்கிகள் கையில் ஆட்சியே போயிட்டனால அவங்க வக்கிர புத்தியோட கொண்டு வந்து இது பண்றாங்க. ஆனா இந்த முஸ்லீம் பெண்களோட புர்கா வகுக்கிறதுல இந்த சங்கிகள் மட்டும்தான் இதை வேலையை பார்க்குறாங்க அப்படின்னு நீங்கள் இதை வந்து குறைச்சி மதிப்பிட்டக்கூடாது. கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்களாக இருந்தாலும் சரி, நாத்திகர்களுடைய பள்ளிக்கூடமாக இருந்தாலும் சரி, மூணு பேருமே இந்த ஒரு ஹிஜாபுன்ற விஷயத்தில் சமநிலையை தான் கைப்பிடிப்பாங்க. முஸ்லீம் பெண்கள் ஹிஜாப் அணிஞ்சிட்டு கிளாஸ் ரூமுக்கு வரக்கூடாது, ஸ்கூலுக்கு வரக்கூடாது அப்படின்ற இந்த ஸ்டாண்டை தான் வந்துட்டு மூணு பேருமே எடுத்திருக்காங்க. நாம் ஏங்க இங்கே எங்கேயோ நடக்கிற கர்நாடகாவுக்கு போகணும், இங்கே தமிழ்நாட்டில் நம்மளுடைய ஊர்களில் இல்லை ஸ்கூல்ஸ் காலேஜஸில் முஸ்லீம் அல்லாதவங்க ஸ்கூல் காலேஜஸில் வந்துட்டு முஸ்லீம் பெண்கள் ஹிஜாப் அணிந்த நிலையில் உள்ளே போகிறாங்க, புர்காலாம் போட்டு வரக்கூடாதுங்க, கோ எஜுகேஷனாக இருந்தாலும் சரி புர்காவை ஸ்கூல் வெளியே வரைக்கும் போட்டு வந்து உள்ள யூனிஃபார்மோடு வாங்க கழட்டிட்டு அப்படின்னு சொல்லி தான் இங்கேயே அந்த ரூல்ஸ் தான் இருக்குது. அதெல்லாம் எதிர்க்காமல் ஆமாம் கல்வி முக்கியம் அப்படின்னு சொல்லிவிட்டு புர்கா ஊத்துட்டு உள்ளே போய் அன்னி ஆண்கள் முன்னாடி உட்காந்து படிக்கக்கூடிய மாணவிகளும் இருக்காங்க. அவங்களுக்கு மத்தியிலலாம் கர்நாடகாவில் முஸ்லீம் பெண்கள் அல்லாவுக்கு பயந்து சிங்க பெண்களாக வந்துட்டு போராட்டத்தை மேற்கொண்டிருக்காங்க. நாமளாக வெக்கப்படணும் இந்த மாதிரி வந்து நம்ம தமிழ்நாட்டில் பண்ணோமா அப்படின்னு, அங்கே சங்கிங்க ஆட்சி இருக்குது இங்கே வந்து நம்ம ஆட்சி இருக்குன்ட்டு முட்டாள்தனமான பேச்சுகள் பேசாமல் இந்த புர்காவை முஸ்லீம் பெண்கள்கிட்டருந்து அவுக்கிறதுல மூணு பிரிவுகளையுமே ஒன்றிணைஞ்சு தான் இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆனால் அது ஒரு வெவ்வேறு வடிவங்களில் இருப்பாங்க. கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்களாக இருந்தாங்கன்னா அவங்களும் அனுமதிக்க மாட்டாங்க, நாத்திரிகளாக இருந்தால் இது பெண்ணடிமைத்தனம்ப்பா அப்படின்னு சொல்லி ஒரு உருட்டு உருட்டிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு பெரிய சமட்டேடி அடிக்கிற மாதிரி தான் இப்போ நடக்கிற இந்த போராட்டங்களும் இருக்குது. எங்களுடைய எங்கள் உரிமை, ஹிஜாப் எங்களோட உரிமை, அது எங்களுடைய பாதுகாப்புன்னு சொல்லி முஸ்லீம் பெண்கள் போராடிட்டு இருக்காங்க. ஆனால் இவ்வளோ காலம் எப்படி கட்டமைச்சிருந்தாங்க, முஸ்லீம் பெண்கள் புர்கா அணிஞ்சு பெண்ணடிமைத்தனம் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு கட்டமைப்பு இருந்திருந்தா, ஆக்சுவலாக இவங்க புர்கா போட்டு வரக்கூடாதுன்னு முஸ்லீம் பெண்கள் என்ன பண்ணியிருக்காங்க, ஐயா ஜாலி சுதந்திர காற்றை சுவாசிக்க போகிறேன், இந்த ஜிப்சி படத்துலலாம் முஸ்லீம் ஹீரோயின் வந்துட்டு அப்படி புர்கா விட்டு சுதந்திர காற்றை சுவாசிப்பாங்களா, ஸோ அது மாதிரி நாங்கள் சுவாசிக்க போகிறோம் ஐயா ஜாலின்னு முடிவெடுக்காமல் ஹிஜாப் எங்கள் உரிமை, நாங்கள் இதை போடுறத உங்கள் யாருனாலையும் தடுக்க முடியாது, இது இஸ்லாம் எங்களுக்கு கொடுத்த உரிமை அப்படின்னு முஸ்லீம் பெண்கள் விரும்பிய ஹிஜாப் அணிகிறாங்கன்றத சம்மட்டியடியாக புடனியில் அடிச்சிருக்காங்க. அதனால தான் இந்த நாத்திகர்கள் சங்கிகளுக்கெல்லாம் ஒரு மாதிரி வவுத்தரிச்சலாக இருக்கும். ஸோ இந்த சின்ன ஒரு பிரச்சனைகள் வந்துட்டு கர்நாடகாவில் நடக்குது, அங்கே சங்கியோட ஆட்சி இருக்கிறனால தான் நடக்குது அப்படின்ற மாதிரி சுருக்கி விட முடியாது. ஒரு பிரச்சனைக்கு நீதியாக நம்ம பேசணும். எல்லா இடங்கள்லையும் இதான் நடக்குது. ஈவன் தோ முஸ்லீம் பள்ளிகளை கூட
சில பள்ளிக்கூடங்களில் கூட முஸ்லீம் பெண்கள் ஹிஜாப் அணிய அனுமதிச்சிருந்தாலும் முஸ்லீம் பெண் ஆசிரியர்கள் அங்கே வந்து ஹிஜாபோடு இருக்க மாட்டாங்க. இன்னும் வந்துட்டு முஸ்லீம் ஆண்களை தாடி வச்சுருந்தா முஸ்லீம் பள்ளிக்கூடங்கள்லேயே வந்துட்டு, ஏன்பா இவ்வளோ வச்சுருக்கா, இந்த நாளாக எப்படி போட்டிருக்க ஃப்ரெஞ்சு தாடி மாதிரி வச்சுருக்கேன், இது மாதிரி ட்ரிம் பண்ணிட்டு வா இப்படின்னு, எது இது ஒரு கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்களையோ இந்து பள்ளிக்கூடம் சொன்னாங்க, அவங்களுக்கு இதை பற்றி நாலேஜ் இல்லை, ஓகே நம்மளை டிஸ்கிரிமினேஷன் பண்ணணும், இஸ்லாமோபோபியான்னு ஒரு நோய் இருக்குது, அதனால் அந்த நாயங்க அப்படி பண்ணுதுன்னு விட்டுருலாம். முஸ்லீம் பள்ளிக்கூடங்களில் இதான் நிலமை. நாமெல்லாம் தாடி வச்சுட்டு போனால் வந்துட்டு ட்ரிம் பண்ண சொல்கிறது, இன்னும் வந்துட்டு முஸ்லீம் ஆசிரியர்கள் பெண் ஆசிரியர்கள் வந்தாங்கன்னா அவங்களெல்லாம் வந்து புர்கா போடுறதுக்கெலாம் அனுமதிக்கிட்டாங்க. இவங்க கர்நாடகாவுக்கு போயிட்டாங்க, சங்கிகளை குறை சொல்கிறதுக்கு போயிட்டாங்க. முதல்ல நீங்களே ஒழுங்கு கிடையாது, இது மாதிரி எத்தனையோ பள்ளிக்கூடங்களில் என்னால் காட்ட முடியும். அதனால் ஒட்டுமொத்தமாக இதற்கு எதிராக ஹிஜாப் எங்கள் உரிமை, முஸ்லீம் பெண்கள் அதை விரும்பி தான் அணிகிறாங்கன்றதை ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. இது எல்லா இடங்கள்லையும் ஏன்பா தலைக்கு தானே ஸ்காப் போடுறோம், அது எங்கள் படிப்புக்கு என்ன சம்மந்தம், தாடி முகத்தில் வைக்கிறோம்னா அதுக்கும் எங்கள் படிப்புக்கு என்ன சம்மந்தம், இது இது வளர்த்துட்டா இல்லை தலையை மறைச்சிட்டா எங்கள் மூளை வேலை செய்யாமல் போயிடுமா அப்படின்னு அறிவுபூர்வமாக கேட்கணும். முதல் விஷயம், இந்து சகோதரர்கள் அனைவருமே வந்துட்டு காவி உடையில் தான் சுற்றணும்னு ஒரு சட்டம் இருக்கா? இல்லை. கிறிஸ்தவர்கள் அனைவருமே அங்கே அணிஞ்சிட்டு தான் சுற்றணும் ஒரு சட்டம் இருக்கா? அவங்களோட ரிலீஜியஸ் புக்கில் இல்லை. ஆனால் முஸ்லீம் பெண்கள் தன் உடலை மறைத்து பர்தா போன்ற ஆடையை அணியணும்னு சட்டம் இருக்குது, திருக்குறானிலே இருக்குது, நாங்கள் எடுத்து காட்டுவோம். அது வந்துட்டு ஒரு கருப்பு ட்ரெஸ்ஸு தான் போடணும் அப்படின்லாம் கிடையாது, லூஸான ட்ரெஸ்ஸு, தன் முகம் கையை தவிர எல்லா பகுதிகளும் மறைத்திருக்கணும். இது இது கருப்பு கலரில் தான் இருக்கணும், அவசியம் இல்லை. அந்த போராட்டம் செய்கிற முஸ்லீம் பெண்களே பார்த்தீங்கன்னா, நீங்கள் அவங்க ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுட்டு மேலே மட்டும் ஹிஜாப் போட்டிருக்காங்க. ஆனால் முஸ்லீம்களே இஸ்லாமை சரியாக பின்பற்றாதனால தான் இந்த இழி நிலைன்னு நான் சொல்லுவேன். ஸோ வந்து சங்கிகளை குறை சொல்கிறதுக்கு முன்னாடி முஸ்லீம்கள் தன்னுடைய நிறுவனங்களை சரிப்படுத்தி கொள்ளுங்கள். தான் வச்சிருக்க ஆஃபீஸாக இருக்கட்டும், தான் நடத்துகிற இதாக இருக்கட்டும், அங்கே முஸ்லீம் பெண்களுக்கு ஹிஜாப் பண்ணிக்கிற உரிமையை கொடுங்க, அங்கே முஸ்லீம் ஆண்களுக்கு தாடி வைக்கிற உரிமையை கொடுங்க. அதாவது எல்லா இடங்களையும் நீ வந்து எங்கள் பெண் குழந்தைகளை அன்னி ஆண்கள் முன்னாடி ஹிஜாப் அணிய விட மாட்டியா? அப்போ அவன் பள்ளிக்கூடமே தேவையில்ல, ஏன் முஸ்லீம்கள் வந்து பள்ளிக்கூடமே நடத்தலையா? ஹிஜாப் அணிய அனுமதித்து பல பள்ளிக்கூடங்கள் அல்லாவோட கிருப்பில் நடந்து கொண்டு தான் இருக்கு. அங்கே போய் சேருங்க, இங்கே தான்ப்பா கல்வி நல்லாயிருக்கும். எப்படி உலகத்துக்கே கல்வியை கொடுத்த மார்க்கத்தில் இருந்துட்டு இங்கே தான் வந்துட்டு கல்வி நல்லாயிருக்கும் அப்படின்னு இவங்கள ஒரு பொய்ய மாய பின்பம் ஏற்படுத்திட்டு கிறிஸ்தவ காலேஜ்லையும் இந்துக்கள் காலேஜ்லையும் சேர்க்கறது பிரச்சனை இல்லை, அங்கே நம்மளோட மார்க்கத்தை பின்பற்ற முடியலன்னா அப்புறம் எதுக்கு சேர்க்கணும்? ஸோ வந்து இதை ரொம்ப முன்னேற்பாடாகணும். இன்னும் வந்துட்டு பள்ளிக்கூடங்களை மத திணிப்பு இருக்கக்கூடாதுன்னு ஒரு பொய் பிரச்சாரம் பண்ணிட்டு காலையில் எடுத்தோடனே எல்லா பள்ளிக்கூடங்களையும் வந்து ப்ரேயர் பண்ணுவாங்க. அப்போ ஒரு ஹிந்து ஸ்கூலாக இருந்தால் அவங்க வந்து அவங்களுடைய மத சம்மந்தமாக பண்ணுவாங்க, கிறிஸ்தவ ஸ்கூலாக இருந்தால் ஜீசஸ் கிரைஸ்ட் சம்மந்தமாக பண்ணுவாங்க, முஸ்லீம் ஸ்கூலாக இருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா பற்றி கல்யாண சூரா இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து இந்து ஸ்கூல்லையோ கிறிஸ்டின் ஸ்கூல்லையோ உள்ள ஒரு முஸ்லீம் வந்துட்டு அந்த வழிபாட்டை அவங்க சொல்கிற ப்ரேயரை சொல்லாமல் அமைதியாக இருந்தால் அதுக்கே ஃபைன் போடுறானுங்க, அதுக்கே திட்டுறானுங்க. ஸோ நீ ஷிர்க் வச்சா தான் படிக்க முடியுன்ற நிலைமையில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், அதை பற்றிலாம் கவலை இல்லை. நார்மலாக சங்கிகளை நம்மளை எதிர்த்தா அதுக்கு ரொம்ப கோவப்படுறோம். ஆனால் இங்கேயே வந்து ஒரு மறைமுகமாக பல பள்ளிக்கூடங்களில் ஜும்மா தொழுகைக்கு அனுமதி கிடையாது. நான் சிறு வயதில் படித்த ஸ்கூல்லலாம் வந்து ஜும்மா தொழுகெல்லாம் வெளியே போய் வந்து தலையாசில் போய் தொழுதுட்டுவான், இல்லை இங்கே வந்து ஒரு தொழுகை நடத்துங்கன்னா அனுமதி கொடுக்க மாட்டாங்க. ஸோ இது மாதிரி முஸ்லீம்கள் தன்னுடைய மார்க்கத்தை பின்பற்றுறதுக்கு நாத்திகர்கள் கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் யாருமே விடுறதில்லை அவங்கவுங்க நிறுவனங்களை. இன்னும் முஸ்லீம் பள்ளிக்கூடங்களில் சில இது சரி கிடையாது. இப்படி இருக்கும்போது ஒட்டு மொத்தமாக தான் நம்ம சரிப்படுத்தணும் தவிர குறிப்பிட்டு இதை மட்டும் நம்ம சரிப்படுத்தினா போதும், ஓகே நம்ம வந்து நல்லா வாழ்ந்துகிட்ருக்கோம் மார்க்கத்தை பின்பற்றிட்டுன்னு ஒரு மாய பின்பத்தை ஏற்படுத்த நான் விரும்பலை. இந்த சங்கிக்கு எதிரான அரசியலை இந்த இடத்துல ஹிஜாபோட விஷயத்தில் இவர்கள் மட்டும்தான் எதிர்ப்புன்ற மாதிரி நான் பேச மாட்டேன். ஏன்னா ஃபேக்ட் என்ன, எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும் முஸ்லீம் பெண்களோட ஹிஜாபை கழட்டுறதில் மூணு பேருமே கை கொத்துட்டு தான் இருக்காங்க. அப்புறம் எப்படி வந்துட்டு அவங்கள மட்டுமே குறை சொல்ல முடியும்? ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை வந்து கமெண்ட் செய்யுங்கள். இந்த ஹிஜாப் எங்கள் ஹிஜாப் எங்கள் உரிமைன்ற போராட்டம் வந்துட்டு இன்னும் வலுப்பெறணும். அது குறிப்பிட்ட ஒரு பிரிவுக்கிட்ட மட்டும் இல்லாமல் எல்லா இடங்களையும் இருக்கணும்னு நான் வந்து கோரிக்கை வச்சுக்கிறேன். மேலும் இஸ்லாமிய பதிவுகளுக்கு யூடியூப் நெட்வொர்க் என்ன நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் செய்யுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.